ஆக்சுவலாக எங்கள் ஹோட்டலேருந்து 110 meters தான். சுல்தான் உணவகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிங்கிட்டு சொல்லு எப்படி இருக்கு. மூணு டிஷ்ஷும் ஒன்றா கலந்து எப்படி இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குன்ட்டு தான் தேடி வந்தோம். நீங்கள் எடுத்துகிட்டே போனால் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம். ஸோ ஓகே, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து நான் வரதன் அப்புறம் எங்கள் சிஎம் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதனால் அவரால் வந்துட்டு கேமரா எடுக்க முடியல. மேபி ஹோட்டலில் வந்துட்டு கேமரா எடுப்பார். மிஸ்டர் வால்பாறை வர்தன், இப்போ இங்கேருந்து ஆக்சுவலாக எங்கள் ஹோட்டலேருந்து 110 meters தான். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் எடுத்துகிட்டே போனால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, யாராவ அப்படின்ட்டு. அதனால் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் தான் வந்துட்டு அந்த சுல்தான் ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். சுல்தான் உணவகம் இங்கே தான் வந்துட்டு காலையிலே 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு நான்வெஜ்ஜோட டிஃபன் ஈவன் வந்துட்டு பிரியாணி கூட வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரைக்கு வந்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் நான் கொடுத்துறேன், ஃபோன் நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணியே வரலாம். பாருங்கள் காலையிலேயே வந்துட்டு சூடாக பரோட்டா வந்திருக்கு. இது வந்து மூளை ஃப்ரையு, இது வந்து மட்டன் சுக்கா சால்னா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து புஸ்கா மட்டும் கொடுங்க டேஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்ட்டு நான் கேட்டிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் ஃப்ரை, மட்டன் ஐ மீன் சாரி லிவர் ஈரல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம். மட்டன் புஸ்காவோட லைட்டாக வந்துட்டு இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டு பார்க்கணும். சால்னாவோட மட்டன் குஸ்கா சூப்பராக இருக்கு. வெறும் குஸ்கா டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கு. காரம் வேணும் அப்படின்னா இந்த பிரியாணி சூஸ் பண்ணலாம். ஸ்பைஸ் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு காரத்தோட. இப்போ நம்ம பரோட்டா டேஸ்ட் பண்ணிவிடுவோம். பரோட்டா வித் சால்னா ஃபஸ்ட்டு. பரோட்டா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. பாருங்க
சால்னாவோட டேஸ்ட்டு பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். A1 பரோட்டா வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்துட்டு மூளை ஃப்ரையோடு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பரோட்டா பாருங்கள், பரோட்டாவோட அந்த சாஃப்ட்னஸ்ஸு அப்படியே பூ மாதிரி இருக்குது, நல்லா அப்படியே உப்பலாகவும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ, இது உள்ளார ஒரு மூளை ஃப்ரை மட்டும் வைத்து உள்ளே வச்சு ஒரு மூளை ஃப்ரையோடு உள்ளே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சால்னாவும் தொட்டுக்குவோம். ஓ, நம்ம வெறும் மூளையை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இதுதான் மூளை ஃப்ரை, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் சுக்காவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டன் சுக்கா வித் ஒரு பரோட்டா. காலையில் வந்துட்டு நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்கன்னா கூட இங்கே மட்டன் சுக்காலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். மேக்ஸிமம் 7:30 வந்துட்டு இங்கே வந்துட்டு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் சுக்காவோட ஒரு பெரிய பைட்டு. சூப்பர் மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டும் பாருங்கள். மட்டன் சுக்கா இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஈரல் இருக்குது, அந்த ஈரலோட ஒரு பெரிய பைட்டு வித் மட்டன் ஈரல் பாருங்கள். மதுரையில் இவ்வளோ காலையில், மதுரையில் கிடையாது, ஃபஸ்ட் டைமு இவ்வளோ காலையில் நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஒரு டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மதியம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் குடல் கறி, அப்புறம் ஃபிஷ்ஷு, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன இருக்குன்ட்டு தான் தேடி வந்தோம். அது வந்துட்டு செம ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, ஏன்னா ஒரு ஒரு பைட்டு நான் பேசிட்டுருக்கேன். கேமராமேனுக்கும் பசிக்குது, அவரும் சாப்பிட்ணும். ஃபைனலாக வந்துட்டு நமக்கு வந்து கலைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள். ஸோ கேமராமேன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதனால் அவரை நான் தொல்லை பண்ண ஆரம்பிக்கல, சரி விரும்பலை. செல்ஃபி வீடியோ எடுத்துட்டுருக்கேன். செம்ம சூடாக இருக்குது கலக்கி. ஆஹா, குழம்பு கலக்கி வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு இன்னொரு பைட்டும் வேணும். அதா எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் காலைல நான்வெஜ் சாப்பிட்றீங்களா? ஓகே, எது பிடிச்சிருக்கு இதில்? மூளை செம சாஃப்டாக இருக்குல்ல. அப்புறம் மட்டன் சுக்கா, இது வந்து மட்டன் ஈரல் வருதா, இது வந்து மட்டன் சுக்கா. ஒரு பெரிய பைட் கொடு, எல்லா டிஷ்ஷையும் ஒரு இதில் வை. ஆ, அது என் சார்பாக கொஞ்சம் நான் கலக்கியும் வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரே வாய் போடு வருதா, அதான் போடு வருதா. ஆ, சாப்பிட்டு முழுங்கிட்டு சொல்லு எப்படி இருக்கு. மூணு டிஷ்ஷும் ஒன்றா கலந்து எப்படி இருக்கு? ஓகே, சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, டேஸ்ட்டு. அதுவும் இவ்வளோ காலையில், காலையிலன்னு சொல்ல முடியாது, நான் வந்து கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் 7 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஓனர் என்ன இருக்கார்? என்ன உங்கள் பேர்? தம்பி, அதாவது சுல்தானின் தம்பி நான், பேர் ராஜா முகமது. ஓகே, அப்போ காலையில் வந்து எந்த இடத்துலையும் அந்த மாதிரி கிடைக்காது. ஆமாம், கரெக்டாக எல்லா மக்களும் வந்து அதை அறிஞ்சு வருவாங்க. வரவங்களும் நல்ல முறையாக கவனித்து நல்ல முறையாக திருப்திப்படுத்தேன், நல்ல முறையாக கவனி. நானே இவ்வளோ காலையில் சாப்பிட்டது கிடையாதுண்ணே இது வரைக்கும். ரெண்டு பரோட்டா உள்ளே தள்ள முடியல, ஆனால் அந்த இந்த சால்னா, இந்த சைட் டிஷ்ஷு இதெல்லாம் இருந்ததால் வந்துட்டு மூணு பரோட்டா உள்ளே போயிடுச்சு. ரொம்ப நன்றிண்ணா, அருமையாக சமைச்சிருக்கீங்க. ஓகே, நல்ல நல்ல. ஆ, சரி. சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மெயினாக வந்துட்டு இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, 10 மணிக்கெல்லாம் கொஞ்சம் சரிக்கணும், அதனால் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு வாக் பண்ணால் தான் வந்துட்டு சிரிச்சுட்டு மதியம் வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு மறுபடியும் சாப்பிட முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சி யூ சூன் இன் அனதர் வீடியோ. அண்டில் தென் பாய். வாக்கிங் தான் போகிறேன்.